அதிபயங்கர குற்றவாளிகள் பத்ரி இந்தியாவின் குறிப்பாக தமிழகத்தின் நிழல் உலக தாதாக்களில் நம்பர் ஒன் சேனா தீவிரவாத செயல்களில் பத்ரிக்கு அடுத்த இடத்தில் இருக்கும் அதிபயங்கர குற்றவாளி பல்லாயிரம் பேரை பலிகொண்ட லண்டன் திரவ வெடிகுண்டு சம்பவத்தில் சம்பந்தப்பட்டவன் எதிர்கட்சி ரவுடி குணா குற்ற விவரங்கள் கொலை கடத்தல் கற்பழிப்பு பலம் அரசியலில் இருப்பது பலவீனம் தற்போது எதிர்க்கட்சியாய் இருப்பது மற்றும் பெண்கள் கேக்குறேன் சொல்லிட்டு போங்க சார் நீங்க யாரை பார்க்கணும் போலீஸ் தான் பெரிய ஆளுங்கட்சி ரவுடி விஸ்வா குற்றங்களின் விவரம் கொலை மற்றும் கற்பழிப்பு பலம் ஆளுங்கட்சி அமைச்சர் நா கேசவ பெருமாளின் மகன் பலவீனம் பெண்கள் மற்றும் போதை சார் சொல்லுங்க அவர்கிட்ட டெட் பாடி அங்கேயில இருக்கு பொறுங்க சார் அவர் என்ன பண்றாருன்னு பாப்போம் அப்ப நம்ம பண்ணதெல்லாம் எதுக்கா என்ன ஒண்ணு இல்ல நாங்களே மேக்ஸிமம் துப்பு தொலைக்கிட்டோம் நீங்க இங்க என்ன பண்ற நீங்க துப்பு தொலைக்கினதுக்கு மேல இங்க எவனோ துப்பிட்டு போயிருக்கான் அதையும் தொலைக்கிட்டோம்னா மீதியும் புரிஞ்சிரும் சார் உங்களுக்கு ஏழாவது தடவை வேலை செய்யுது சார் சார் இது செத்து போன குணாவோட வைஃப் சார் ரொம்ப நேரமா என் பேனாவை காணும் தேடிட்டு இருக்கேன் நீ பாத்தியா சார் 1 மினிட் 1 மினிட் குறி தவறி அங்க சுற்றுப்பானோ ஃபூல் கண்டுபிடிச்சிட்டீங்களா சார் நைட் 9:42 இந்த நம்பருக்கு ஒரு எம்எம்எஸ் வந்திருக்கு சார் அதுக்கு அப்புறம் இன்னொரு நம்பருக்கு அதே எம்எம்எஸ் ஃபார்வர்ட் ஆயிருக்கு சார் என்ன நம்பர் அது சார் அந்த எம்எம்எஸ் வந்த நம்பர் நாட் ரீச்சபிளா இருக்கு சார் அதோட அந்த அட்ரஸ்ல அப்படி ஒரு ஆளே இல்ல சார் இந்த நம்பர்ல இருந்து அந்த எம்எம்எஸ் எந்த நம்பருக்கு ஃபார்வர்ட் ஆயிருக்கு சார் அது வந்து சொல்லுங்க மினிஸ்டர் கேசவ பெருமாளோட சன் சார் பேர் விஸ்வா சார் விஸ்வா என்ன பண்றான் அவன் சார் மினிஸ்டர் பையன் சார் சோ வாட் ஐயா மினிஸ்டர் ஐயா வந்திருக்காரு ஐயா வணக்கம் ஐயா விஸ்வா நீங்க பேசிட்டு இருக்கீயா ஏன்பா இப்படி செஞ்சீங்க ஏற்கனவே உங்க பேர்ல 17 கேஸ் இருக்கு அது நான் செய்யல இப்போ காபி டீ ஏதாவது ஒரு டீ வேணும் போயா நீங்க செய்யாம அப்புறம் போதுமா யாரோ யாரோ என்ன பிளான் பண்ணி ட்ராப் பண்ணிருக்காங்க அது தெரியாம அந்த ஏசி சரிப்பா நான் பாத்துக்கிறேன் இந்த ரவுத்ர ஒருத்த மட்டும்தான் இப்படி அரகண்டா இருக்கான் இருக்க மாட்டான் ஒரு டிசி சொன்னா ஏசி கேட்கணும் கேக்குது சார் சொல்லுங்க யோ என்னையா ப்ராப்ளம் உனக்கு எதுக்காக நம்மால புடிச்சு உள்ள போட்ட நம்மாளா நம்மாள்னா ஒண்ணு அவன் போலீஸா இருக்கணும்
இல்ல நாமெல்லாம் ரவுடியா இருக்கணும் புரியல சார் எனக்கு இந்த கொலைய அவன் பண்ணலன்னு அடிச்சு சொல்றானே அப்ப ஏற்கனவே அவன் பண்ண கொலை எல்லாம் உங்ககிட்ட ஒத்துட்டானா ஐயோ பாத்து பாத்து யோ மதி கீழ லோட லோட நாடுது அந்த சார் என்னன்னு வந்து பாரியா இதோ பார் மிஸ்டர் ரவுத்ரன் கவர்மெண்ட் நடத்துறதுக்கு வேற அரசியல்வாதிங்க போலீஸ்காரங்க மட்டும் போதாது கொஞ்சம் ரவுடிங்களும் வேணும் அதுவும் ஆளுங்கட்சிக்குன்னு கொஞ்சம் ரவுடிங்க எதிர்க்கட்சிக்குன்னு கொஞ்சம் ரவுடிங்க இருப்பாங்க ஆளுங்கட்சி ரவுடிங்களை நாம ஆதரிக்கலன்னு வச்சுக்க அப்புறம் அவன் நமக்கு எதிர்க்கட்சி ஆயிடுவான் அதுக்கப்புறம் நம்மளால சமாளிக்க முடியாது என்ன போலீஸை விட ரவுடிக்கு தான் என் பவரு அப்புறம் இந்த எதிர்க்கட்சிக்காரனுங்க சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படி இப்படின்னு கத்துறானுங்கன்னு வச்சுக்க பொட்டு பொட்டுன்னு ரெண்டு பேர் என்கவுண்டர்ல போட்டு தள்ளணும்ல அதுக்காகவாவது ரவுடிங்க வேணா ஒரு போலீஸா இருந்துகிட்டு ரவுடிசத்தை பத்தி என்னமா அனலைஸ் பண்ணிருக்கீங்க எனக்கு அதெல்லாம் தெரியாது எவிடன்ஸ் சரியா இருந்தது தூக்கி உள்ள போட்டேன் யோ என்னையா பண்ற இல்ல ஆட்டம் கொஞ்சம் அதிகமா இருந்தது ஆப்பு வைக்கிற கேப்பு கிடைக்கட்டும் நானும் வைக்கிறேன் என்னால எதுவுமே சாதிக்க முடியல
டேய் அண்ணா லுக்குறறல ஃபாலோ பண்றான் அசிஸ்டன்ட் கமிஷனர் நீ போலிடா டேய் வாங்க தப்பு செய்துடுங்க வாங்க நான் யா டிசி வணக்கம் சார் வாங்க உட்கார் உட்கார் மாசம் மாசம் மாமூலா கரெக்ட்டா வருது இல்ல அதெல்லாம் கன்னு மாதிரி வருது இல்ல உனக்கு கன்னு மாதிரி வருது ஆனா உங்களுக்கு கன்னில இருந்து வர மாதிரி வருதே டுமி டுமி இல்ல 12 பேரியா இது வரைக்கும் என்னங்க காலி தோபார் எங்க சப்போர்ட் இல்லாம உங்களால ஒண்ணு பண்ண முடியாது அது எனக்கு தெரியும்ங்க ஏயா ஒரு டிசிக்கு டேசிக்கு பயமாடா அது இருந்தாதான் நானே சரி பண்ணிருப்பேங்க சரி பயமாடா குடும்பம் இருக்குல்ல அவனுக்கு எத்தனை பேர் நான் அனாதனா செங்கல்பட்டுல அன்பு ஆதரவற்ற ஒரு இல்லத்துல படிச்சு வளர்ந்தவன் எந்த சென்டிமென்ட்ஸும் கிடையாது அதான் இப்படி ஏயா அவனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் தூக்கி பண்ண வேண்டியதானே அதுவும் முடியலையே அவன் சார்ஜ் எடுத்ததுல இருந்து சிட்டில கிரைம் ரேட் குறஞ்சிருக்குன்னு பேப்பர்ல கட்டம் கட்டி போறான் பப்ளிக் சப்போர்ட் வேற இப்போதைக்கு அவன் மேல எந்த ஆக்சனும் எடுக்க முடியாது அனாதங்கன்னா எனக்கு உசுறு நானே எடுத்துறேன் சார் சார் அவசரப்படாதீங்க அது மறுபடியும் வாங்கணுமா நான் சாந்தமூர்த்தி சாந்த மரக்கட்டளை சேர்மன் உட்காருங்க ஏசினா கூலா இருக்கணும் தம்பி ரொம்ப சூடா இருக்கீங்க என்கிட்ட வேணா பார்க்கதான் வெள்ள வெட்டி வெள்ள சட்டை உள்ள ஜெயில் கம்பி மாதிரி கோடு போட்டான்றவர் தெரியுதா இவங்க எல்லாம் சாதாரண ரவுடிங்க ஆனா நான் மோசமான ரவுடி பரவாயில்ல அண்ணன் இப்படி மண்டிப்பட விட்டார ரவுடினா இதான் மரியாதை போட வெளியே ஏசே எழுதி வச்சுக்க ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சொல்லுங்க சார் எழுதிக்கிறேன் நான் சொல்ல மாட்டேன் அப்புறம் எப்படி எழுதுறது சார் டீ சார் இதுல ஏதாவது ஒன்று தொட எதுக்கு சார் சும்மா தொடுப்பா நாகராஜ் டேய் தம்பி வெளியில வா சார் திருடம் போலீஸ் சார் அதே இங்க ஒளியறதுக்கு பதிலா அங்க போய் ஓனர் பின்னாடி ஒளிஞ்சுக்க ஒரு பைய பக்கத்துல வர மாட்டான் யா சார் அப்பள கப்புட அவன் மேல இது எதுக்கு இதுல நான் உனக்கு ஒரு ரிங் கொடுப்பேன் கொடுத்ததுக்கு அப்புறம் நீ வந்தா போதும் அது வரைக்கும் அங்கேயே ஒளிஞ்சுக்க சரி சார் பாத்து கீழ புல்லு தடிக்கிட போங்க ஏய் பத்தல சொல்ற மாதிரி ரிஸ்க் எடுக்கிறது நமக்கு என்ன ரஸ்க் குன்ற மாதிரி அவளோ ஈஸியா வாகுதே எங்க நம்ம பர்ற பாடி நமக்கு தான் தெரியும் டங்கு வர டர்னு கேது தான பஞ்ச் டயலாக் மூடி நீ சொல்றது கேளு அசூபே ஃபர்ஸ்ட் இதுல இருக்கிற துட்ட டிசி கையில சேர்த்துறேன் அப்பா இல்ல சாந்தமூர்த்திக்கு போனை போட்டு இந்த பொட்டிய அவன் எழவு கழுதுட்டு வந்துரு ஆமா எதுக்கு நம்ம சாந்தமூர்த்திக்கு துட்டு கொடுக்கணும் டேய் அவன் எதிர்க்கட்சியாரு சொல்ல நம்மளுக்கு ஒரு ஷேர் குத்தான் இல்ல அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் தான் இது ஆமா எத்தனை மணிக்கு ப்ளூ மேஜிக் டெலிவரி கொடுக்குற ஏழை இருக்குண்ணே கொடுத்துறேன் ஏய் தம்பி இங்க வா தலையில கச்சி பெண்ண பையனை தான தேறற ஆமா போலீஸ்க்கு லஞ்சம் கொடுக்க சொல்லாதடா உசாரா இருக்கணும் நீ ஏதாவது கேன் தனமா போடா சட்டை என்னடா இங்க திருடம் போலீஸ் ஐயா திருடம் போலீஸ் அண்ணாரி பாடா போ வாயண்டா நான் யாரோ சொல்லுங்க நல்ல ஒரு சார் இருக்கறல அவர்தான் நீ யா சார் நீ ஏ ஒளிஞ்சி சொல்லிட்டு நீ ஏ புச்சி குடுக்குற விளையாட்டுல கூட போலீஸ் தோக்க கூடாது விளையாட்டுக்கு கூட திருடம் ஜெயிக்க கூடாது நீங்களா விளையாடுங்க போங்க थैंक यू ஏய் போங்க ஸ்டிங்க நீங்க இந்த வாட்டி நான் தான் போலீஸா இருப்பேன் இதுல இருக்கிற துட்ட டிசி கையில சேர்த்துறேன் அப்பா இல்ல சாந்தமூர்த்திக்கு போனை போட்டு அவனுக்கு எங்க துட்டு கொடுக்கணும்னு கேட்டு இந்த பொட்டிய அவன் எழவு எங்கடா வாங்கின இந்த பீசாவை உன்னோட யாரும் அர்ஜென்ட் யாரா குடு குடு ஹலோ ஹலோ ஏய் யாரு நீ சாந்தமூர்த்தி சாந்தமூர்த்தியா சொல்லுப்பா சாந்தமூர்த்திக்கு எப்படியா ஃபீமேல் வாய்ஸ் இருக்கும்
உனக்கு அந்த சாந்தமூர்த்திக்கு என்ன பிரச்சனை? அவரே உன்னை போலீஸ்ல மாட்டி விடுறாரு. ஏய் யார் நீ? இப்ப அதுவா முக்கியம்? வேற உனக்கு டீச்சர் கை பக்கமா திரும்பி பாரு. உன்னை மாமியார் வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு சாந்தமூர்த்தி அம்ச்சிருக்காரு. ஹலோ அண்ணா குச்ச அது நான் என்ன பண்ணி செய்ய போறான்? அண்ணனுக்கு சாமி வந்துருச்சு. ஏய் எல்லாம் வா வா சீக்கிரம் வா. தரப்பட பார்த்தா கஞ்சி காட்டுவாங்க நம்மள. ஏய் அப்ட ஆக்சிடென்ட். குட் ஜாப். நீங்க போய் ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஃபாலோ பண்ண சொன்னீங்க சார். நான் சொல்றத மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே. யோ, சத்தம் போடாம அவனை கூட்டி போயா. என்ன இங்க லட லட சத்தம்? சார் வணக்கம் சார். டேய், சாந்தமூர்த்தி உங்களை பத்தி ஏதோ போட்டு கொடுத்திருக்கார் போல இருக்கு. கேஸ் ரைட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. வா சார். வாங்க மிஸ்டர் நாகராஜ். என்ன நண்டு இவ்வளவு வெயிட்டா இருக்கு? அது எக்ஸ்போர்ட் குவாலிட்டி சார். அதான் ஹெவி ஆகுது. அப்படியா? அட எக்ஸ்போர்ட். ப்ளூ மேஜிக் போதை பொருள் கடத்தல். ஆமா, ஸ்மக்லிங் தான் சார் பண்றேன் சார். ஸ்ட்ரைட் டீல். லாபத்துல 20% கொடுங்க சார். 60%? 60%? அட 60% உனக்கியா? நான் லைசன்ஸ் ஹோல்டர். அந்த சாந்தமூர்த்தி நாயை நான் தான் சுட்டு தள்ளுவேன். புரியும். எவிடன்ஸ்? நாகராஜ் உன்னை கொன்னதுக்கு. நெகோசியேஷன் சொல்லி வர சொன்ன? ரவுடிகளுக்கும் எனக்குமான ஒரே நெகோசியேஷன். உடனே தீர்த்து கட்டுறதா, கொஞ்சம் விட்டு தீர்த்து கட்டுறதாங்கிறதா. எல்லாம் விட்டுடு. படம், ப்ராப்பர்ட்டி
என்ன வளம் தர குழந்தைகளை குடும்பப்படுத்தினா அது கடவுளா இருந்தாலும் நான் கொலை பண்ணுவேன் வேகமாய் அதிவேகமாய் துடிக்கிறேன்
சாந்தமூர்த்தி கொலையில கிடைச்சிருக்க முக்கியமான எவிடன்ஸ் இந்த வாய்ஸ் ரெக்கார்டர் உங்க சந்தேகம்லாம் அப்புறம் இதை வச்சு பார்க்கும்போது இந்த கொலையை நாகராஜ் எக்ஸ்போர்ட்ஸ் ஓனர் மிஸ்டர் நாகராஜ் தான் பண்ணியிருப்பாருன்னு நாங்கள் சந்தேகப்படுறோம் அவருடைய தலைமறைவு எங்களுடைய சந்தேகத்தை இன்னும் அதிகமாக்கியிருக்கு கூடிய விரைவில் குற்றவாளியை நாங்கள் கண்டுபிடிப்போம் என்ன நான் தான் கொலை செஞ்சேன் காட்டி கொடுக்க போறியா சொன்ன கொன்னுடுவேன் பீ கேர்ஃபுல் உங்க சந்தேகம்லாம் அப்புறம் முதல்ல எங்க சந்தேகம் தீரட்டும் டாக்டர் நான் பிரந்தா மிக விரைவில் கொலையாளியான நாகராஜை நிச்சயம் கண்டுபிடிப்போம் நல்ல டெம்பரேச்சர் இருக்கு டாக்டர் நீங்க வீட்டுக்கு போகும்போது அப்படியே இங்க வந்து பார்த்துட்டு போக முடியுமா அசிஸ்டன்ட் கமிஷனர் ரவுத்ரன் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டிருப்பதால் குற்றவாளி விரைவில் பிடி ராயபுரத்தை சேர்ந்த தொழிலதிபர் நாகராஜ் வயது 68 சரி 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 16 அவர் கடந்த சில நாட்களாக சாந்தமூர்த்திய நாகராஜ் தான் கொலை பண்ணாங்கிறதுக்கு சான்ஸே இல்லையா எப்படி சார் அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றீங்க ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரா இல்ல மூணு பேரா சார் வாட் யூ மீன் மீனோ கருவாடோ எதை வித்தாலும் அதுல உங்க மூணு பேருக்கு ஈக்குவல் பங்கு உண்டுன்னு மார்க்கெட்ல பேசிக்கிறாங்களே சார் டவுட்டே இல்ல இது உன் வேலை தான் நாகராஜ் அங்க ஐயோ நாகராஜ் தான் தலைமறை ஆயிட்டாரா சார் நியூஸ் பாக்கலையா நீங்க சாந்தமூர்த்தி உடம்புக்குள்ள இருந்த புல்லட் நாகராஜோட துப்பாக்கிக்குள்ள இருந்தது தான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கன்ஃபார்ம் பண்ணதே சார் அப்படியா நீ யாவது புல்லட் இந்த துப்பாக்கியால நான் தான் சுட்டேன்னு நாகராஜோட டிரைவரே சரணடைஞ்சிருக்கான் ஏய்யா குடும்பம்னு ஒண்ணு இருக்கு சார் ஆளில்லாத ராட்டினம் தான் இது வெறும் காற்றின் போக்கில் சுழல் நான் என்னப்பா பண்றது நான் என்னப்பா பண்றது குடும்பம்னு ஒண்ணு இருக்கு ஏன் ஏசி இப்ப எப்படியும் நாகராஜ் வெளியே வந்துதானே ஆகணும் வந்துதான் ஆகணும் விட்டாதானே சார் என்னைக்காவது ஒரு நாள் என்கிட்ட மாட்டுவ என்ன சிரிப்பு அதுக்கெல்லாம் எவனாவது ஒருத்தன் பிறக்கும் போதே அந்த இடத்துல 3 ஸ்டாரோட பிறந்து வரணும் சார் இதை ஏன் நான் அழுத்தி சொல்றேன்னா அப்பதான் என் ஸ்ட்ரென்த் உங்களுக்கு என்ன சார் ப்ராப்ளம் உங்களுக்கு என்னையா ஏதோ சவுண்ட் விட்டீங்களே சார் ஆமா அந்த ரவுத்ர பையன்ல அவனை விட்டு பெரட் எடுத்து அனுப்பியிருக்கேன்
இல்லையே சார், அவன் என்னமோ பிறக்கும் போதே அங்க மூணு ஸ்டாரோட பிறக்கணும்னு சொன்னானே சார். அவன் எப்பயா உங்ககிட்ட வந்து சொன்ன? அதுவா சார் இத்த இப்படி அமைக்கி? அதுக்கெல்லாம் எவனாவது ஒருத்தன் பிறக்கும் போதே அந்த இடத்துல மூணு ஸ்டாரோட பிறந்து வரணும் சார். அவன் உலக முகா நொக்கல் காரு, லவுடா ஸ்பீக்கர்ல எங்க எல்லாருக்கும் கேக்குற மாதிரி சொல்லிட்டானே சார். போயா, போ போய் அவன் எங்க போறான்னு ஃபாலோ பண்ணு, போ. எஸ் எஸ் சார். இம்மாவும் பேஜாரும் அந்த சாந்தமூர்த்தியால தான். இதை பாருப்பா, உன் துப்பாக்கியை கொடு, நான் அவனை என் கையால தான் சுடுவேன். கையாலேயே சுடுறதுக்கு நீ என்ன ரோபோ வாடா? அப்புறம் எதுக்கு துப்பாக்கியை கேட்குற? சுரியறதுக்கா? முடியலப்பா, சிரிக்க கூட முடியல, பசிக்குதுப்பா, டயத்துக்கு சாப்பிடணும், சுகர் வேற இருக்குது. அந்த சுகரையே சாப்பிடலாமே. இது வேறையா? நாகராஜி வாழ்க, எங்க பாக்குறது? இப்பவே நாகராஜுக்கு நாலா பக்கமும் பிகில் ஊதுது. ஆமா, என்னது இது, கரண்ட் கம்பியா? ஆமா, தொட்டா வெடிக்கும். வெடிக்குமா? புரியலையே. புரியும், உள்ள போ. ஏப்பா, கொஞ்சம் குந்திக்கணும் போறேன்ப்பா. முடி, உள்ள போய் குந்து போ. போங்க பிரதர். ஏப்பா, என்ன சுக போறியா? அவசியமே இல்ல, கரெக்டா தான் உட்கார்ந்திருக்க. அப்படின்னா? ஒன்னும் இல்ல, நீ உயிர் வாழ்றதுக்கு தேவையான எல்லாமே இந்த ரூமுக்குள்ள இருக்கு. எழுந்திருச்சு வந்தேனா செத்து போன கோழிய கவலாம். எழுந்திருச்சு வந்தேனா வெளிநாட்டு விஷம் அருந்தலாம். எந்திரிச்சு வந்தேனா 2G 3G 4G எதுல வேணாலும் சிக்கிக்கலாம். அவசரப்படாத, அதுக்கு ஷாக் கொடுக்கறேன். எந்திரிச்சேனா நீ பீஸ் பீஸ் ஆயிடுவ. அக்கட ஜூம் வேஸ்ட் சூடு. Father Lawrence, to honor our Welcome guest, Mr. Rautran, the Assistant Commissioner of Police, with a bouquet. Thank you, Father. Mr. Rautran, your presence has made us all happy today. பிரியமானவர்களே, கடவுள் கிருபை நிறைந்தவராக மிஸ்டர் ரௌத்ரன் இருப்பதால்தான் அவரது ரூபத்தில் கர்த்தர் இத்தனை அன்பு குழந்தைகளை மீட்டு வந்து நம்மிடம் ஒப்படைத்திருக்கிறார். I now request Mr. Rautran to say a few words and encourage our children. மத்த உங்களுக்கு உதவுற ஒவ்வொரு நாளுமே மகிழ்ச்சியான நாள் தான். என் மகிழ்ச்சியின் வெளிப்பாடா ஒரே ஒரு வினாடிக்குள்ள உங்க எல்லாருக்கும் நான் முத்தம் கொடுக்க போறேன். எப்படி முடியும்னு பாக்குறீங்களா? இப்படி புரியல? ஓ, அது ஒண்ணுமே புரியாது சாரு. நம்ம எல்லாரையும் பூவுக்கு சமோன்னு சொல்றாருடா. கரெக்ட். கடவுளோட ரூபத்துல நான் வந்து குழந்தைங்களை காப்பாத்தினதா சொன்னாங்க. உண்மையான விஷயம் என்னன்னா, குழந்தைங்க ரூபத்துல உள்ள 100 தெய்வங்களை தான் நான் வந்து காப்பாத்திருக்கேன். மெர்சி. உன் பேர் தானே மெர்சி? அப்புறம் பின்னாடி திரும்பி பாக்குற, கையில என்ன மருதானிய போட்டிருக்க? பின்ன கை தட்டுறதுக்கு என்ன கேடு? அப்படி அப்படிப்பட்ட தெய்வங்களை தான் நம்ம துன்புறுத்துறோம்னு தெரியாமயே நிறைய பேர் உங்களை குழந்தை தொழிலாளி ஆக்கி நாளை இந்தியாவை மட்டும் இல்ல இந்த உலகத்தையே நரகமாக்கிட்டு இருக்காங்க. கர்த்தரோட சபையில வேணா பாவத்துக்கு மன்னிப்பு இருக்கலாம். நான் சாதாரணமான மனுஷன், என்னுடைய சபையில எப்பவுமே பாவத்துக்கு மன்னிப்பே கிடையாது, தண்டனை மட்டும்தான். Thank you, Father. Your confession, my child. புதுசா என் மனசுல ஒரு சலனம்,
மேடையில் இருக்கிற சீஃப் கெஸ்ட்டை பற்றி இல்லாத கற்பனைகள் ஏதேதோ வருது. அது ஏன் ஃபாதர்? ஐ திங்க் யூ ஆர் இன் லவ் வித் ஹிம். இல்லை ஃபாதர், நம்ம எத்தனையோ பேரை சந்திக்கிறோம், குறிப்பாக ஒருத்தர்கிட்ட மட்டும் ஏன் மனசு அலமோதுது? இது வரைக்கும் எனக்கு லவ்னா அது ஜீசஸ் ஒருத்தரோட மட்டும்தான். ஜீசஸ் கிட்ட நான் உங்களை தான் நம்பியிருக்கேன். ப்ளீஸ் எனக்கு அடைக்கலம் கொடுங்க ஃபாதர். I'll be very grateful to you. நீ முதல்ல அவருக்கு தான் நன்றி சொல்லணும் மை சைல்ட். ரொம்ப நன்றிங்கய்யா. மை சைல்ட், நீ ஒரு ஆபத்தில் இருந்தப்போ கர்த்தர் மாதிரி ஒருத்தர் உன்னை காப்பாற்றி இங்கே கொண்டு வந்து சேர்த்தார். நீ இருந்த நிலைமையில் இருக்கிற நிறைய குழந்தைகளுக்கு இங்கே ஒருத்தர் சேவியராக வந்திருக்காரு. அவர் மேலே உனக்கு ஈர்ப்பு வந்ததுக்கு அது கூட காரணமாக இருக்கலாம். அதிகாலை அவரது உடல் கண்டெடுக்கப்பட்டது. நாகராஜ்
எக்ஸ்போர்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்டின் மேனேஜிங் டைரக்டர் திரு நாகராஜ் அவர்கள் இங்கு மர்மமான முறையில் இறந்து கிடப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மேலும் அவரை சுற்றி ஏராளமான உணவுப் பொருட்கள் இருந்தும் அவருடைய பட்டினி சாவு பலவிதமான சந்தேகங்களை உண்டாக்கியுள்ளது. நீங்க தான் நாகராஜ க்ளோஸ் பண்ணதா டிவில சொன்னாங்களே? நான் க்ளோஸ் பண்ணதா சொன்னாங்களா? மர்மமான முறையில இறந்திருக்காருன்னு சொன்னாங்க. மர்மம்னாலே அது நீங்க தானே? வைக்கிறதுக்கு பதிலா வெறும் பயத்தை மட்டும் தான் நான் உனக்கு வெச்சிட்டு வந்தேன். அப்ப அந்த பாம் அது ஒரு டம்மி பீஸ் உன்ன மாதிரி. இருக்கட்டும், உங்க லிஸ்ட்ல அடுத்தது யாரு? நீதான். ஐயோ, எனக்கு என்ன கல்யாணமே ஆகலப்பா. www.matrimony.com அவ்வளவு தூரம் எதுக்கு போறேன்னு உங்க பின்னாடியே வர. அது சரி, எங்க கம்பெனி ஃபங்க்ஷனுக்கு சீஃப் கெஸ்டா வரணும்னு கேட்டிருந்தல்ல. என்னைக்கு அது? கமிங் 21st. அன்னைக்கு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. If there is any chance, I'll give you a ring. If there is any chance, I'll give you a ring. I will also give you a ring. மோதிரம் மாத்திக்கலாமே. நீங்க தானே சொன்னீங்க I'll give you a ring னு. ரௌத்ரனோட பழகுன பாரதியாரே சொல்லிருக்காரு. அது ரௌத்ரன் பழகு. இப்போ சிரிக்கிறீங்களே. நான் இப்படி தான் கோவப்படுவேன். இந்த கோவம் எல்லாம் சும்மா உள்ளுக்குள்ள ஏதோ ஒன்னு இருக்கிறதுனால தானே உங்க ரகசியத்தெல்லாம் என்கிட்ட சொல்றீங்க? ஆமாமா இருக்கு. என்னது, காதல் தானே? அதை மட்டும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் தைரியமா என்கிட்ட சொல்றீங்க? என் ரகசியம் தெரிஞ்ச ஒரே சாட்சி நீ தான். உன்னையும் சேர்த்து க்ளோஸ் பண்றதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆயிட போகுது? அப்புறம் ஏன் இங்க கூட்டிட்டு வந்தீங்களா? ஸ்விம்மிங் தெரியுமா? ஸ்பெல்லிங் மட்டும் தெரியும். அது போதும். எதுக்கு? நீச்சல் தெரியாததால் இளம் பெண் ஆற்றில் விழுந்து பலி. ஐயோ, நாளைக்கு பேப்பர்ல வரும். ஜீசஸ், கங்கிராட்ஸ். எதுக்கு சார்? நேத்து நைட்டு ஒரு 10-15 ரவுடிங்கள போட்டு தள்ளிங்க போல இருக்க. கோஷ்டி மோதல்னு பேப்பர்ல போட்டிருக்கானே சார். அது சரி, நீ தான் கொண்டாங்கிறத நானே பத்திரிக்கை நடத்தினாலும் போட முடியாது. சரி, அதை விடு. வீடு எப்படி இருக்கு? வீடா? பங்களா சார். பணவீக்கம் இருக்கிற இந்த நேரத்துல கூட 2.5 CIPO குடிச்சிருக்கா? எனக்கு எதுக்கு சார் பிடிக்கணும்? நீ ஓகேன்னு சொல்லுமா, உன் பேருக்கு ரிஜிஸ்டர் பண்ணிடலாம். பெரிய எடுத்த உத்தரவு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குமா? ஸ்மூத்தா போயிடலாம். லஞ்சமா சார்? ஏன் கேவலமா இருக்க? அருவறுப்பா இருக்கு. இருக்கும் யா, நீ ஒரு அனாத, உனக்கு அப்படிதான் இருக்கும். யோ, ஒரு போலீஸ்காரன் தன் பிள்ளைங்களை நல்ல பொசிஷன்ல வச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறது தப்பாயா? இன்னும் ஃபர்னிச்சர்ஸ் தான் கொண்டு வந்து போடணும். ஒரு இன்ஜினியர் சீட்டு 40 லட்சம் ரூபா, ஒரு டாக்டர் சீட் 50 லட்சம் ரூபா. இதுல என் பொண்ணு வேற பைலட் ஆகணும்னு ஆசைப்படுறா. ஏன் சந்திரனுக்கு போகணும் கூட தான் ஆசைப்படலாம். அதுக்காக 50 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்க முடியுமா சார்? இந்த யூனிஃபார்ம் கொஞ்சம் மரியாதை கொடுங்க சார். யூனிஃபார்ம், யூனிஃபார்ம்ங்கிறது வெறும் துணி, காக்கிங்கிறது ஒரு கலர். காக்கிங்கிறது கலர் இல்ல சார், அது ஒரு கம்பீரம். அந்த கர்வத்தோட தான் சார் இந்த வேலையை செய்யணும். இது வேலையே இல்ல சார், வேள்வி சார். தவம், தவம் மாதிரி செய்யணும் சார். உங்களால அப்படி செய்ய முடியலையா? உங்களால அப்படி செய்ய முடியலையா? உங்களால அப்படி செய்ய முடியலையா? விட்டுட்டு போயிடுங்க அப்பா மாதிரி. என்ன சொன்ன? அப்பாவா? அனாதனும் டிபார்ட்மெண்டே ஏமாத்திருக்க. Within a week's time, I want to see a report. Go ahead. Sir. அந்த வருஷத்துல நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஆளே இல்ல சார். ஆமா சார், ஆர் சுப்பிரமணியங்கிற பேரு ரௌத்ரன்ங்கிற பேரா மாற்றப்பட்டிருக்கு. எங்க அப்பா தான் எனக்கு ரோல் மாடல், ரியல் ஹீரோ. நீங்க கொடுக்கற வாக்குமூலம் தான் குற்றவாளியை தண்டிக்கிறதுக்கு சரியான சாட்சியா இருக்கும். சொல்லுங்க, உங்களை கொலை செய்ய முயற்சி பண்ணது யாரு? தைரியமா சொல்லுங்க. வேற சொல்லு. கிளாப்
your hands and clap your hands. Listen to the music and clap you. Vanga, yes sir. Appa? உயிரோட வேல்யூவ டாக்டரும் நர்ஸும் புரிஞ்சுக்கிட்டாங்க. நீ எப்படி? ஓ மிரட்டலுக்கு ஏன் உயிர் பயப்படாது? இப்படி சாஃப்டா சொன்னா உன் போலீஸ் மண்டையில ஏறாது. ஒன்னு கடுத்து என்ன என்ன ஒண்ணு பண்ணடா, நீ சொல்றதா கேக்குறடா. நம்ம டிபார்ட்மெண்ட்ல நீங்க ஒருத்தர் தான், குடும்பத்தை விட இந்த போலீஸ் உத்தியோகம் தான் பெருசுன்னு மதிக்கிறவர். உங்களுக்கா இப்படி ஒரு சோதனை வரணும்? என் தங்கச்சி பிரிஞ்ச அன்னைக்கு அவர் அழுததை விட அதிகமான அழுகைய அவர் வேலையை விட்டுட்டு வந்த அன்னைக்கு தான் பார்த்தேன். கண் காணாத இடத்துக்கு நாங்கள் குடி போயிருந்தோம். என்னை ஒரு ஹாஸ்டல்ல சேர்த்து படிக்க வச்சாரு. ஒரு தேயிலை தோட்டத்தில் சூப்பர்வைசர் கம் செக்யூரிட்டியா வேலைக்கு சேர்ந்தார். அவருக்கு விருப்பமான அந்த காக்கி சட்டையோட ஏதேதோ போய் சொல்லி அவருக்கு தெரியாம ஐபிஎஸ் முடிச்சிட்டு என் குடும்பத்தை பார்க்க போனேன். அந்த அதிர்ச்சியை அவரால் தாங்கிக்க முடியல. நீங்க விரும்பாட்டியும் எனக்கு இதான்ப்பா சரின்னு பட்டது. எப்ப என் மனசுப்படி நீ நடக்கலையோ? நீ என் பிள்ளையா இல்லடா. இதே முடிவுதான்ப்பா நானும் எடுத்திருக்கேன். நான் ஒரு அநாதன் அப்படின்னு என்னுடைய பயோடேட்டாவே மாத்தி தான் இந்த வேலையிலே சேர்ந்திருக்கேன். அப்பா, நீங்க உங்க கடமையை சரியா செய்ய முடியாம போனதுக்கு காரணம் உங்க ஹையர் அஃபீஷியல்ஸ், அராஜகமான ரவுடிகள், அரசியல்வாதிகள் இவங்க மட்டுமே இல்லப்பா. அட்டாச்மெண்ட் டுவர்ட்ஸ் ஒரு ஃபேமிலி. அதனால்தான் எனக்கு குடும்பம்னே ஒன்னு வேண்டான்னு முடிவு பண்ணேன். என்ன மன்னிச்சிருங்க அப்பா, நிறுத்தின இடத்துல இருந்து நான் தொடரப்போறேன். இவ்வளவு வேதனையை நான் சுமக்கிறதுக்கு காரணம் இந்த போலீஸ் உத்தியோகத்தை மிகச்சரியா செய்யணுங்கிற உத்வேகத்துல மட்டும்தான். இந்த சிஸ்டம் ஏதோ கரெக்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்னன்னு பாரு. பயோடேட்டாவும் அப்பன மாதிரி ஒன்று தான் இருக்கணும். இங்க ரெண்டு இருக்குது. நான் நினைச்சா இந்த நிமிஷமே உன்னை இந்த டிபார்ட்மெண்ட்டை விட்டே தூக்கலாம். தூக்கி நீ பயோடேட்டால ஃபோர்ஜரி பண்ண குற்றத்துக்காக உன்னை ஜெயில கூட தள்ளலாம். தள்ளி உன் நேர்மையை தூக்கில் போடுவேன். என்ன கண்ணில் கண்ணீர் போக விட்டா மாதிரி இருக்கு சார். அந்த பயோடேட்டால என் படிப்புல இருந்து எல்லாம் நினைச்சேன் சார். குடும்பங்கிற ஒண்ணு
என் கடமைக்கு இடைஞ்சல் சத்தியமா சொல்றேன். நாளைக்கே எனக்கு ஐஜி ப்ரமோஷன் கிடைச்சா கூட நான் இவ்வளவு சந்தோஷப்பட மாட்டேன். இன்னைக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கேன். இதுல போய் உன் ஃபிளாஷ்பேக், ஃபீலிங்ஸ், நியாயம், தர்மம் அதெல்லாம் சொல்லி என் சந்தோஷத்தை கெடுத்துறாதயா? சார், என் உயிரோட முக்கியம் எனக்கு இந்த வேலை சார். ப்ளீஸ் சார், கொஞ்சம் சைலஜா சைலஜா, மினிஸ்டருக்கு ஃபோன் போட சொன்னேன், போட்டியாமா? எங்க பெசன்நகர் வீட்டுக்கா ட்ரை பண்ண? ஆட நீ வேறமா, இந்த டைமுக்கு அந்த வீட்டில் இருப்பாருமா? இதெல்லாம் நீ தெரிஞ்சு வச்சுக்கிறது இல்லையா? லேண்ட்லைன் நம்பர் இருக்கா? உடனே டயல் பண்ணி சார் உங்ககிட்ட அர்ஜென்ட்டாக பேசணுமா, ரொம்ப சந்தோஷமான விஷயமானு சொல்லி ஃபோன் பண்ண சொல்லுமா. ஹலோ, ஆ அம்மா சொல்லுங்க. ஆமாம் ஆமாம், உன்னை பத்தி எனக்கு தெரியும். குடும்பத்தையே ஒதுக்கி வைக்கிறேன்னா நீ எவ்வளோ பெரிய டெரரான ஆளா இருப்ப, அது தெரிஞ்சுதான் இவ்வளோ எச்சரிக்கையோட இருந்த. கூப்பிட்டுட்டு போங்க அவனை. பாளையங்கோட்டை யாரோ மெர்சின்னு உங்களை பார்க்க வந்திருக்காங்க. பார்க்கறதுக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டாருமா? ஏய், சும்மா சத்தம் போடாம போங்கடா. ஆளுங்களை செட்டப் பண்ணிருக்கான். அப்படியா? அப்படியா? ஆமாங்க சார். எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்றீங்களா? சொல்லுங்க சார். என்ன ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிற அளவுக்கு ரத்தம் வர மாதிரி நீங்க அடிக்கணும் சார். சார், உங்களை போய் எப்படி சார் அடிக்கிறது? போய் அடிக்க முடியாது, வந்துதான் அடிக்கணும். அடிங்க சார். அதை எடுத்து அடிங்க. அடிங்க சார். ஐயோ வேணாம் சார், எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். தேங்க்ஸ் சார். தம்பி, என் அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த தப்பு நான் பண்றேன், நீங்க சரியான டைமுக்கு வரனா கேளியா? எங்க கேக்குறது? யாரும் இல்ல சார், நான் பார்த்தேன். மூடிட்டேடுறா, சீக்கிரம் ஓடுறா. சார் சார், டிஸ்டல்ல சைலன்ஸ் ரிமாண்ட் இருக்குல்ல, எல்லாம் ரெடி சார். கரெக்டா 1:30 நேரத்துக்கு அவன் காரியத்தை முடிச்சிட்டு நான் வரலன்னா ஐயோ ஐயோ
சொன்னனே கேட்டியோடா பாவி பார்த்து மாட்டேடா இல்லைன்னா நாம எல்லாரும் சேர்ந்து மாட்டிக்குவோம் அவர் நார்மலா எழுந்து நடக்கவே அட்லீஸ்ட் இன்னும் ஒரு வாரமா ஆகும் என்னையா அது மிஸ்டர் ரவுத்ரன் பீக் உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா நீங்களே ஸ்ட்ரெயின் பண்ணிக்காம இது இங்க பஸ் இருக்கு கூப்பிடுங்க யாராவது வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க ஐயா வணக்கம் எப்பவுமே ரெண்டு ஸ்டாஃப் அவர் கூட இருக்கிற மாதிரி பாத்துக்கங்க ஓகே டாக்டர் என்னையா ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்டர் வாங்க என்ன நேத்து எங்க வீட்ல ஒரு ஜிலேபி செத்து போச்சு எப்படின்னு கேட்க மாட்டீங்களா எப்படி அந்த ஜிலேபிய எங்க பாட்டி ஒரு தூக்குல போட்டு மாட்டி விட்டாங்க நீதான் மாட்டி விட்டேன்னு போட்டு குடுத்துருவா யோ ஐயோ எது அது யாரு நீதான் தெரியாம எட்டி பார்த்ததுக்கு ஏன் பார்த்த மாட்டி விட்டுல போட்டு நீதானே இவைக்கிறாப்பு மோசமான மெத்தட்ல இருக்கு கூட்டு வச்சு கும்மி அடிக்கிறானே நீங்க ஜகஜால கில்லாடி சார் ரெண்டு மணி நேரம் 37 நிமிஷம் ஒரு பிளான்ட் மருடு பிச்சை எடுக்கணும் சார் உங்ககிட்ட தூங்குறவனை ஏமாத்தலாம் தூங்குற மாதிரி நடிச்சவனை சேனா உங்களோட பேசணும்னு ஆசைப்படுறாரு சேனாவோட நீ எப்படி செஸ்ட் 80 சென்டிமீட்டர் ஹைட் 168 சென்டிமீட்டர் வெயிட் 60 கிலோ இதெல்லாம் இருந்தா போலீஸ்ல சேர்ந்துடலான்னு சொன்னாங்க சேர்ந்துட்டேன் மற்றபடி உங்களை மாதிரி கொள்கை கோட்பாடு தங்க பதக்கம் காக்க காக்க அதெல்லாம் நமக்கு கிடையாது சார் என்ன மாதிரி கெட்ட போலீஸுங்களோட சேனா மாதிரி ஆளுங்க எப்பவும் கான்டாக்ட்ல இருப்பாங்க போலீஸா நீங்க சேனாவை டச் பண்ணக்கூட முடியாது சேனாவுக்கு லைன் போடு ஓகே கால் ரைவர்ட் பண்றேன் நான் தான் சேனா பேசுறேன் நீ பேசு ஸ்பீக்கர் ஆன் பண்ண சேனா லைன்ல இருக்காரு நான் சேனா பேசுறேன் போனை சேனா கிட்ட கொடு சேனா உனக்கு எப்படி தெரியும் பேசினது நான் இல்லைன்னு இப்பதான் தெரியும் அப்ப எப்படி முதலிய கண்டுபிடிச்ச சும்மா போட்டு வாங்கினேன் வெரி கிளவர் 1000 அடி ஆளுங்க இருக்காங்க என்கிட்ட ஆனா எனக்கு உன்ன மாதிரி ஒரு புத்திசாலிதா வேணும் உனக்கே தெரியும் இப்ப தமிழ்நாட்டுல நம்பர் ஒன் நான் தான் அப்ப ஏற்கனவே நம்பர் ஒன்னா இருக்கிற பத்ரி என்ன சவத்துக்கு இதான் இந்த தில்லு தான் உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீ ஏன் இடத்துக்கு வந்துட்டா நான் அவன் இடத்துக்கு போயிடுவேன் எதுக்கு சுத்தி வளைக்கணும் ஸ்ட்ரைட்டா நானே இந்த இடத்துக்கு போயிடலாம்ல வேணா அவன் இடத்துக்கு நான் போகணும் அதுக்கு உனக்கு என்ன விலை வேணாலும் நான் தரேன் என் விலையே வேற தேவைப்படும் போது அதை வாங்கிக்கிறேன் கெட்டப் சூப்பரா இருக்கு சார் ஸ்பெஷல் பர்மிஷன் போல இருக்கு எங்க தலைவர் சேனா சார்பா உங்களை வெல்கம் பண்றோம் ஏய் போட்டோ எடுங்கடா சீக்கிரம் எடுங்கடா கை தடுங்கடா வண்டி எடு சாரி உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு தெரியாம வாசிச்ச தலைவா ஏய் பட்டாசம் போடுங்கடா இங்க வெடிக்கிற சத்தம் பாடியில் இருக்கிற சேனா சார் கேக்கலடா இப்போதான் மிக்ஸ் பண்ண அதுக்குள்ளியும் ஆபீஸ் அதிர்தா நீயா
வாயா உக்காரு. உக்கார கூடாது சார். என்ன புதுசா மரியாதை? மரியாதை உங்களுக்கு இல்ல, தலைவர் வராருல்ல அவருக்கு தான். யாரு? சேனாவா? வாலைக்கும் சலாம். சலாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுனாம்பு சார். என்னதே? ஷூல சுனாம்பு சார். என்ன விஷயம்? சுண்ணத்துக்கு இடம் வச்சிருக்கேன் சார். எங்க? கிழமாசி வீதை ஐக்கியச்சு மாத்தலாம். சாருக்கு நல்லா புரியும்படி சொல்லுப்பா. யாருக்கு சார்? இன்விடேஷன் உங்களுக்குன்னு சொல்ல வராரு சார். நீங்க ஷார்ப்பா வந்தணும் சார். எனக்கு வேற வேலை இருக்கு. ஏதாவது லஞ்சம் கொடுத்தா வருவீங்களா? ஏய், பவர் தெரியாம கை நீட்டுறீங்க. போலீஸை விட ரவுடிக்கு தான் பவர் அதிகம்னு நீங்க தான் சொல்லியிருக்கீங்க. இதுவரைக்கும் நேர்மையான போலீஸா இருந்து உங்களுக்கும் பழக்கம் இல்ல, உண்மையான ரவுடியா இருந்து எனக்கும் அனுபவம் இல்லை. பார்க்கலாம் மீதி கதை எப்படி போகுதுன்னு. யாரு இந்த இடத்துல? என்ன வேலை? மேடம், யுவர் ஹேண்ட்பேக் ப்ளீஸ். உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க ஆளு தெரிஞ்சு கூட அவன் அரெஸ்ட் பண்ணிருப்பீங்க சார். அவன் ஒரு மோசமான ரவுடி சார். ரவுடி கூடின கெட்ட கோவம் வரும். சாரி சார், இனிமே அப்படி நடக்காது. நான் போலாமா சார்? ஓகே மேம், நீங்க போங்க. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. எக்ஸ்கியூஸ் மீ. ரொம்ப அழகுதான். ஆஃபீஸ். தேங்க்ஸ். என்ன வேணும்? ஹாய், பாஸ் ரூம்க்கு ரெண்டு எண்ணீர் கொண்டு வாங்க. சூடா. இட்ஸ் வெரி ஹாட் அவுட் சைட். என்ன விஷயம்? அதானே கல்யாணம்? ஓ, கங்க்ராட்ஸ். தேங்க் யூ. எப்போ? அது நீங்க தான் சொல்லணும். அந்த ஏழ்னியை கட் பண்ணுங்க. கட் பண்ணி தான் சார் வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. வேணா ஸ்ட்ரெயிட்டா ரிசெப்ஷன்ல இருந்து ஆரம்பிக்கலாம். எப்படி? ஓ, டென்ஷனா? இப்போ உனக்கு கல்யாணம் தானே வேணும்? நானே பண்ணி வைக்கிறேன். மாப்பிள்ள வேற ஆளை பாரு. இன்னி நினைக்கிறேன், போ வெளியே. அழகா நிக்கலையே. ஓரமா உட்காந்து அழுதுட்டு அப்புறமா வீட்டுக்கு போங்க. இந்த பொண்ணுங்க அழுகிய ஹேண்ட்பேக்ல வச்சு அலை வாங்க போல இருக்கு. இன்னும்
போகல உங்க அழுக. இதுக்கு பேரு விசம்பல். மறுபடியும் அழ வைக்காதீங்க. I'm sorry. நான் உங்ககிட்ட இவ்வளவு ஹார்ஷா பிஹேவ் பண்றேனா அதுக்கு காரணம் என்னால உனக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுங்கிற அக்கறை தான். அதெல்லாம் ஓகே. அப்படி திரும்பி பேசினா எனக்கு கேட்கல. இல்ல அங்க கேட்கல அதான். என்ன இல்ல இங்க ஒரு மீசை இருந்துச்சுல அது எங்கன்னு பார்த்தேன். ரெண்டுன்னு சொல்லிட்டு மூணு விரல நீட்ற. இதுல ஒரு விரல இப்ப டச் பண்ண கூடாது. அது எப்படி எனக்கு தெரியும்? தட்ஸ் யுவர் டாலன்ட். இது போச்சு. என்ன? கல்யாணத்துக்கு அப்புறம் டச் பண்ண வேண்டியது இப்பவே டச் பண்ணிட்டீங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? நமக்கு கல்யாணம் கன்ஃபர்ம். அதிகாலை செய்தித்தாள் போல நுழைந்தாயே கதவோரம் நிழல்தானே என நான் நடந்தேனே தொடர்ந்தாயே அழகாக நிழலுக்கும் புவியீர்ப்பு விசை கொண்டாயே நிறக்கும் வைத்து என்னை இழக்க செய்த கண்ணை கண்ணீர் வடிகொண்டு
வழக்கின்றே வழக்கின்றே இன்பம் துய்போமே மறு தன்னம் காட்டி முத்தம் வாங்கி தின்னும் சிலுவை காதல் பெண்ணே இக்குதே கண்கள் விக்குதே ஈரம் சொட்ட முத்தம் தாராயோ ஹீரோ கூட டூயட் பாடிட்டு இருந்தேன் போ அவன் பின்னாடியே போ பின்னாடி தானே இதோ வந்துட்டேன் என்ன ப்ராப்ளம் உனக்கு என்னதா ப்ராப்ளம் உங்களுக்கு போலீஸா இருந்தப்போ பொண்டாட்டி குடும்பம் குட்டில வேணாம்னு சொன்னீங்க ஓகே இப்ப என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு என் ட்ரெஸ் மட்டும் தான் மாறி இருக்கு நான் இன்னமும் அதே போலீஸ் தான் அது எப்படி போலீஸா இருந்தா ரவுடிஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணலாம் இப்ப நீங்களே பெரிய டான் ரேஞ்சில இருக்கீங்க அப்புறம் வரதுல ஒருத்தன் கிரிமினல் இன்னொருத்தன் போலீஸ் ட்ரெஸ்ல இருக்க கிரிமினல் ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல ஐயோ பரவால நம்ம ஆளு தான் வணக்கம் அண்ணி இவன் பெரிய கன் பார்ட்டினே இந்த பார்ட்டி என்கவுண்டர் பண்ணிட்டதா யூபி போலீஸ் நியூஸ் கொடுத்துருக்கு இவன் எஸ்கேப் ஆகி சென்னைக்கு வந்துட்டான் பய சாதாரண ஆள் இல்ல தெரியுது 12 போலீஸ சுட்டு கொண்டிருக்கான் டியூட்டில இருக்கும்போது 4 லேடி போலீஸ ரேப் பண்ணிருக்கான் அதுவும் டியூட்டில இருக்கும்போது இதை தான் நீங்க கவனிக்கணும் கவனிக்கலாம் இது என்ன டம்மி துப்பாக்கி மாதிரி இருக்கு ஏய் கன் ஐயே வேற கியா என்ன கன்ல அது பாம் ஐயோ தூக்கி போட்டு வெடிச்சிரும் கூட்டமா காலி பண்ணலாம் விடு லேட்டஸ்ட் ஐட்டம்லாம் வச்சிருக்காங்க பாருங்க இதா அட சும்மா வெயிட் எவ்வளவு இருக்குன்னு பாறேன் ஓ லோடுங்க அந்த கன் எடுத்துங்க ஐயா யா இந்தி வாலக பஸ் தமிழ் மே பாக்கி அத கை நம நமங்குது இவங்க ரெண்டு பேரும் சுட்டு தள்ளிலாமா ஐயோ கேட்ட போது கேக்கட்டும் என்னنا சொல்றீங்க நல்ல எமகண்டமா இருக்கு உங்க ரெண்டு பேரும் ஷூட் பண்ணிடலாமான்னு கேட்டேன் ஐயோ கியா தும் தோனோ கோ கதம் கரும் கியா இந்தில ஸ்பெல்லிங் கரெக்டா ஜோக் சுன்னே மே ஜோக் சொல்லுங்க ரவுத்ரன் சேனா யோ வந்தது யார் என்னன்னு செக் பண்றது இல்லையா அவன் பாட்டில் என்ன தீத்து கட்ட பார்த்தா அவன் வந்ததே கன் விக்கிறதுக்கு அவனை எப்படி சார் லாஜிக் கரெக்டா தான் இருக்கு நல்ல வேளை சேனா அந்த கன் விக்க வந்தவன் என்ன சுட வந்தா உன்னுடைய விசுவாசி போலீஸ் இருக்கான்ல அவன் குறுக்க பூந்து என்ன காப்பாத்துறேன்னு கடைசியில் அவன் பலி ஆயிட்டான் உங்களுக்கு ஒன்றும் ஆகலைல்ல எனக்கு அது போதும் நல்ல வெயிட்டா லஞ்சம் வாங்கியிருப்பான் போல இருக்கு சீக்கிரம் டிஸ்போஸ் பண்ணுங்க ஓகே இந்த பொண்ணு வேற பதட்டத்தில் அவனை ஷூட் பண்ணிட்டான் பாவம் இந்த பொண்ணு தெரியாம மர்டர் பண்ணிடுச்சு போலீஸ் சீலீஸ்ல புடிச்சு கொடுத்து உள்ள தள்ளாதீங்க என்ன கல்யாணம் வர ஆகல போமா போ இனிமே இந்த பக்கம் வரக்கூடாது ஓடி போடி போங்கிறேன் இல்ல எப்ப பார்த்தாலும் மர்டர் பண்ணிக்கலாம் ஆனா இது பத்திரியோட இடம் போடுமா
இதெல்லாம் அந்த ரவுத்ரன் தான் பண்ணாருங்கிறதுக்கு என்ன எவிடன்ஸ்? அதான் மேம் கொஞ்சம் ப்ராப்ளம். அதான் ப்ராப்ளம். ப்ராப்பர் எவிடன்ஸ் இல்லாமல் அவர் மேலே என்கவுண்டர் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுக்க முடியாது. யூமிகோ เพิ่งจะรู้ว่าบัตรี่ไม่มีอำนาจแต่เป็นเราดรันที่มีอิทธิพลสูงสุดเราดรันถึงสุดแล้วใช่เห็นไหมเห็นไหมஎன்ன வாந்த ரோத்ரன்க்கு சேம் ஓல்ட் அசைன்மென்ட் தான் சென்னை புழல் ஜெயில இருக்கிற அந்த இன்டர்நேஷனல் ஸ்மக்லர்ஸ் மூணு பேரையும் பேக் டோர் வழியா வெளிய கொண்டு வரது பத்தி தான் அத சொன்னல்ல ஓகே தம்மாயா நானே கொண்டு வந்தறேன் வா வா பத்ரி போகவாஜா பைசா சாங்கா நீ சேதேங் பத்ரி மினா சேட் இல்லை வா ஏன் பிதுக்குறானுங்க இப்ப தமிழ்நாட்டுல உன்னை விட சேனா கை தான் ஓங்கி இருக்கு அது கூட அந்த ரவுத்ரன் அவங்க கூட சேர்ந்ததுனால தான் அத உன்ன சந்தேகப்படுறாங்க நானே நேர்ல போறேன் ஆல்வேஸ் बद्री दा नंबर 1 ने உங்களுக்கு நான் ப்ரூவ் பண்றேன் சரியா டு மேமா बर्थडे ஏ பை டாப் ஞானி நான் ஆன் வா சாய் நான் வாங்க செட் நான் ஆன் வந்து நிகர நான் விஞ்சிரும் போல இருக்கு எப்படி இருக்கு தமிழ்நாட்டுல நம்ம பிசினஸ் சார் நம்ம பிசினஸ் இப்ப தமிழ்நாட்டுல எப்படி இருக்கு சார் அத்தையா கேக்குறீங்க நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் ஈஸ்ட் ஈசான மூல எல்லா மூலையிலயும் நம்ம கூடி தான் சார் பறக்குது உங்கள அடிச்சு ஏன் சாகுறாங்க புதுசா ரவுத்ரன் ஒரு பேர் அடிபடுது சார் அவலாம் ஒண்ணும் தெரியாத சின்ன பையன் சார் உங்கள பார்த்தாலே ஒண்ணுக்கு போடுவா சார் நீங்க மாட்டு பாருங்களே இருக்கதால உங்க பவர் உங்களுக்கு தெரியல சார் ரவுத்ரன் நீ சொல்ல கொஞ்சம் பில்ட் அப் பண்ணி சொன்னா நம்மளையும் போட்டுருவானோ நீ உண்மையே சொல்ல உண்மையே உண்மையாவே சொல்லிறேன் சார் கேடு கட்ட வெட்டி பந்தவள தான் உங்க புலப்பே ஓடிட்டு இருக்கு டோட்டல் வேஸ்ட் நீங்க இப்போ இங்க நம்பர் 1 அவன்தான் ரவுத்ரன் சாதாரணமான ஆள் கிடையாது தோசைய கூட மூணாவது பக்கம் திருப்பி போட்டு சுடுற ஒரே ஆள் அவன்தான் அவங்க கிட்ட வாளாட்டுனீங்கன்னு வெச்சுக்கங்க வாள மட்டும் இல்ல ஆளே நரிக்கிடுவான் அட அவளோயா இப்போ நீங்க துப்பாக்கி வச்சிட்டு எவ்வளவு யோசிக்கிறீங்க ஆனா அவன் யோசிக்கவே மாட்டான் பொட்டுன அங்கே போட்டு தள்ளிடு நான் அந்த ரவுத்ரனை பார்க்கணும் மீட்டிங் ஏற்பாடு பண்ண இதோட முள்ள நார்த்த தான் காட்டும் இப்போ இதை எந்த திசையில திருப்பினாலும் சவுத்துல உட்கார்ந்துருக்குற உன்னையே காட்டுது ஐ நோ நீ ரொம்ப பவர்ஃபுல் என்னோட பலமே உன் பலத்தை தெரிஞ்சு வச்சிருக்கிறது தான் என்ன பத்தி உனக்கு என்ன தெரியும் நான் வெறும் குட்டி காம்பஸ் நீங்க வேர்ல்ட் மேப் தமிழ்நாடு எல்லாம் உங்களுக்கு ஜூஜூபி குட் கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்க நான் உனக்கு ஒரு ஆஃபர் தரேன் இது பத்ரியோட ஆஃபர் தமிழ்நாட்டை நீ எடுத்துக்க நீ ஏஜென்டா பிசினஸ் டேர்ம்ஸ் நீயே டிசைட் பண்ணிக்க I'm sorry. என்னால யாருக்கும் ஏஜென்ட்டா இருக்க முடியாது. ரவுத்ரன். சரி. போறே போறே பொறுமப்பா. பிடி இந்த மீட்டிங் வந்தா. ஆ? ஏம்பா? ஒரு மரியாதை நிமித்தமாதான். இந்த அரசியல்வாதிகள் எல்லாம் சொல்வாங்க இல்ல. நமஸ்தே. அந்த மாதிரி. டேய், யார் அவன்? பேட் ஹெல்மெட். போட வெல்ல கூட்டி போடா. வைப்ரேஷன் சரியில்ல. இடி போடுவியா? அவர் யாரை உள்ள விட்டா? ஐயோ, நான் இல்லப்பா. என் டெரிட்டரிக்குள்ள நுழையும் போது கண்டுபிடிச்சிரும் யார் என்ன நோக்கத்தோட வந்திருக்காங்கன்னு. அதனால உன் கதையை நீயே சொல்லிடு. உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். ஹலோ, ஒரு குறி சொல்றேன், சரியா இருக்கான்னு பாரு. என்ன க்ளோஸ் பண்றதுக்கு நீ நல்ல நேரம் பார்த்துட்டு இருக்க. கரெக்டா? ஆம்பளடா நீ. ஆனா உனக்கும் எனக்கும் என்ன பகன தான் தெரியல. அத நீங்களே யோசிச்சு பாருங்க. யோ, நீ எல்லாம் ஹீரோயா? ஒன்லி ஒன் ஃபிளாஷ்பேக் வச்சுக்கிட்டு 20-25 இயர்ஸ்க்கு விரட்டிட்டு இருப்பீங்க. ஆனா நான் வில்லன்ல. இது வரைக்கும்
நூற்றுக்கணக்கான மர்டர் பண்ணியிருக்கேன், ஆயிரக்கணக்கான கிரைம் பண்ணியிருக்கேன். எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு ஒரு கணக்கு வேணா? சைலன்ஸில் கூட வயலன்ஸை கிளப்புறடா நீ. சார் பொட்டுன்னு சுட்டுடுங்க. ஏண்டா விருந்தாளி பிறந்தவன, விருந்தாளியாக வந்தவனை யாராவது சுடுவாங்களா? அந்த மாதிரி இவன் செய்ய மாட்டான். கிங்குடா இவன். என் பவரை காட்டுறேன் உனக்கு. உங்க செஸ்ல பெரிய தலைங்களுக்கு மட்டும்தான் பவர். ஆனா என் கேம்ல சின்ன சின்ன சிப்பாயிங்க கூட கிங்கு மாதிரி. சும்மா டச் பண்ணி பாருங்களேன், அப்ப தெரியும். ஹலோ சேனா சார், நம்ம ஆளுங்களை பத்திரி போட்டு தள்ளிட்டான். அப்படியா? மை காட். இப்போ ரவுத்ரன் எங்க? அவர் ரொம்ப அப்செட்டாக இருக்கார் சார். ஆமாம் சார், நாங்கள் பத்திரியை மீட் பண்ணிட்டு வரதுக்குள்ளே அவன் ஆளுங்களை வச்சு இந்த மாதிரி பண்ணிட்டான் சார். கண்டிப்பாக இதுக்குள்ள ரவுத்ரன் சார், அவனை சும்மா விட மாட்டார் சார். அது எனக்கே தெரியும். பார்த்துட்டே இல்லை சேனாவுக்கா? இப்போ ரவுத்ரன் என்ன பண்ணிட்டு இருக்காரு? நம்ம ஆள கட்டி பிடிச்சி கதறி அழுகிறார் சார். இஸ் தட் சோ? ஐ நியூ ஹி இஸ் ஹைலி ஸ்கில்ட் பட் டிட் எக்ஸ்பெக்ட் ஹிம் டு பி சோ எமோஷனல். இன்னும் கொஞ்சம் விட்டா உயிரே போயிடும் போல இருக்கு. நம்ம ஆளுங்க மேல அவ்வளவு உயிரா இருக்காரு சார். சரி, நான் அவர்கிட்ட பொறுமையா பேசிக்கிறேன். டேக் கேர் ஆஃப். ரவுத்ரன் இப்ப புரியுதா? 20 பேர் 5 நிமிஷம். ஹனா இப்ப கூட நான் தான் ஜெயிச்சேன். தேங்க்ஸ். தேங்க்ஸ் சார். நீ ரொம்ப வீக் ஆயிட்ட, உன்னால ஒண்ணும் முடியாது அப்படின்னு சேனா சொன்னாரு. அதுக்கு நான் சொன்னேன், இன்னமும் பத்ரி ஸ்ட்ராங்கா தான் இருக்கான், அவனை லேசா உசுப்பி விட்டா போதும் அப்படிங்கிறதுக்குள்ள 2 dozen பேரையாவது க்ளோஸ் பண்ணிடுவான்னு பெட் கட்டினேன். பெட்டா? ஏதோ உன் தயவால ஒரு 50 பைசா ஜெயிச்சேன். GHANX. என்ன சார் சொல்றான்? ஸ்பெல்லிங் சொல்றான். எதுக்கு சார்? தேங்க்ஸுக்கு. உங்களுக்கு தான் தெரியுமே. ஏய் சும்மாடா, கன்ஃபியூஸ் பண்றான்டா. 20 தாலி எடுத்திருக்கேன், 50 பைசா பெட்டுக்கறான். ஏம்பா, நீ தான் உலக லெவல்ல பெரிய கிரிமினலை பாத்திருக்கிய, உனக்கு என்ன? ஏய் ஏய், அவங்க கிட்ட ஒரு ரியாக்ஷன் இருக்கும், அதுவே இவன் கிட்ட ரிவர்ஸ்ல இருக்கு. எப்படி வந்தே? அதானே இப்போ இதுக்கு வந்தே? ஹாஃப் அடே வாழ்ந்தாலும் ஆசைப்பட்டவன் கூட ஹாப்பியா வாழ்ந்துட்டு தாலி எடுத்துட்டு போயிடலாம் முடிவு பண்ணிட்டேன். நான் தாலி அறுக்க போறதில்ல, வயனோ நான் தாலியே கட்டிக்க போறதில்ல. அப்புறம் சின்ன வீடா இருக்கேங்கிறியா? நோ ப்ராப்ளம், சின்ன வீடோ பெரிய வீடோ
நம்ம ரெண்டு பேரும் ஒரே வீட்ல இருக்கணும். எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. உங்களுக்கு என்ன இப்படி பிடிக்கலங்கிற மாதிரி லுக் கொடுக்குறீங்களே, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் இப்படி தலையில அடிச்சுக்கிட்டு யோசிக்கிறீங்கன்னு கூட எனக்கு தெரியும். நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒரு பாயிண்டிங் ஏற்பட்டுச்சுன்னா, என்ன யாராவது கிட்னாப் பண்ணி உங்களை யாராவது பிளாக்மெயில் பண்ணாங்கன்னா, இவ்வளோ அழகான பொண்ணா இருக்காளே, இவ்வளோ அன்பான பொண்ணா இருக்காளே, நம்ம மேல உயிரே வச்சிருக்காளே அப்படின்லாம் யோசிக்காம சட்டடு சிங்காரம்னு சொல்லிடுங்க. அம்மா தாயே, உன் கைய நான் காலா நினைக்கிறேன், தயவு செய்து விட்டுடு. கைய நீங்க காலா நினைச்சா காலை நீங்க என்னவா நினைப்பீங்க? இல்ல இல்ல, கைய கையா நினைக்கணும், காலை காலா நினைக்கணும். ஏன் இப்படி மாத்தி மாத்தி நினைக்கிறீங்க? ஐயோ, துப்பாக்கியா துப்பாக்கியா நினைக்கணும், அதுல சுட்டுடக் கூடாது. அழகான பொண்ணுல நோ, உங்க மேல வச்சிருக்கிற உயிரை நீங்களே எடுத்துடக் கூடாது. மறுபடியும் இந்த பக்கமே வர மாட்டேன். இன்னைக்கு Yeah, everything is going good. Yeah. ரொம்ப நாளா குடியிருக்கிற வீடு, நம்ம காரு பைக்கு ஒரு சாதாரண சைக்கிள், இப்படி ஜடபொருள்களுக்கும் நமக்கும் இடையில பெரிய மனசு வராத ஒரு அட்டாச்மெண்ட் ஏற்படுதுன்னு சைக்காலஜி சொல்லுது. அதுக்கே அப்படின்னா நமக்கு தோ அந்த ஆக்சிடென்ட்லயே நான் போயிருந்தா என் கல்லறைக்கு வந்து ஃபீல் பண்ணுவீங்க தானே? நீ சொல்றது புரியுது, பட் நான் என் ப்ரொஃபஷனுக்காக என் பேரண்ட்ஸை பிரிஞ்சிருக்கவே அது கஷ்டம்தான். பட் ஜென்ரலா நம்ம பார்த்தோம்னா எத்தனையோ பேர் பேரண்ட்ஸை பிரிஞ்சு படிப்புக்காக ஹாஸ்டல்லையோ ஜாப்க்காக ஃபாரன்லையோ இருக்கிறது இட்ஸ் குவைட் நேச்சுரல். ஆனா ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தாதான் வாழ்க்கை. அந்த இயற்கை எதிர்த்து வாழ்றது உங்களாலையும் முடியாது, என்னாலையும் முடியாது. உன் கவுன்சிலிங் இன்னும் இருக்கா? கண்ணா, இப்படி மொதட்ட யூஸ் பண்ணாமே இருந்தா துரு புடிச்சு போயிடும். அப்புறம் அவசர ஆத்திரத்துக்கு தேவைன்னா கெரசன்லாம் போட்டு அதை கிளீன் பண்ணி, அதுவும் அது பரவாயில்ல, ஒட்டடம்லாம் பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் அதை தொடப்பு கட்டால அடிச்சு அதுக்கு மமயஜமானஸ்ய குமாரஸ்ய விஸ்வாநாமதேயஸ்ய வருஷாப்தீஹ ஹிரண்யஸ்ரார்த்த பிண்டப்ரதானம் கரிஷ்யே. ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குருசுக்ரதனாய. இந்த மாதிரி காரியத்தை அந்த ரௌத்ரனுக்கு நாம ஏன் என்ன பண்ணாம இருக்கோம்? ஏண்டிலே சார், நான் அவனை எப்போ தூக்கியிருப்பேன் சார்? அந்த கமிஷனர் தான் என்கவுண்டருக்கு பர்மிஷன். அந்த கமிஷனர் நான் தூக்குறையா? போயிட்டு முயற்சி பண்ணிட்டு மூணாம் தேதி அன்னைக்கு ஜெயில இருந்து அவங்களை கோர்ட்டு கூட்டிட்டு போறப்ப அவங்கள தூக்குறோம். அதை நான் பக்காவா பண்ணிடுவேன். ஆனா எனக்காக நீ அந்த ரௌத்ரன
அது ஒரு கிளாடியேட்டர் வார். நானும் அவனும் நேருக்கு நேர் மோதறது. பத்ரி தாண்டா கிங்னு அவனை சொல்ல வச்சு அப்புறமா சாவடிப்பேன். ஆனா அந்த மூணு பேர் என் கையில கிடைக்கலன்னா நான் செத்ததுக்கு சமம். முதல்ல அதுக்கு ஏற்பாடு பண்ண. நிச்சயமா பண்ணிடலாம். ஐயா என்ன ரிலீஸ் பண்ணுன அவனுடைய கோரிக்கை புழல் மத்திய சிறையில் உள்ள மூணு இன்டர்நேஷனல் ஸ்மக்லர்ஸையும் ரிலீஸ் பண்ணணுமா? இந்த கோரிக்கையை அரசாங்கம் ஏத்துக்கலன்னா இன்னும் 24 மணி நேரத்தில் என்ன க்ளோஸ் பண்றதா பத்ரி சொல்லியிருக்கான். என்ன வச்சு கேம் ஆடுறானுங்க? நிச்சயமா இது அந்த ரவுதரனோட வேலையா தான் இருக்கும். அவனா? எப்படிடா சுட்டுடுச்சே சார். சூப்பு சுடுமா? சுடுறதுக்கு என்ன துப்பாக்கியா? நோ சூப்புடா. எஸ் குடி குடி குடி. தேங்க்யூ. உனக்கு ஏன் ஏன் என் டீல போந்தோம்? இது என் பிரஸ்டீஜரா? ஏண்டா டிஸ்டர்ப் பண்றோம்? டார்ச்சர். வாட் ஹேப்பன்? டார்ச்சர் பண்றடா. அன்னைக்கே அந்த ரவுத்ர எவ்வளவு பெரிய ஆளு தேடி வந்தாரு. அப்பவே காம்ப்ரமைஸா போயிருக்கலாம். போட்ட விட்டீங்களா சார்? பொட்டுனு சுட்டுருங்க சார். ஐ வில் ஷோ யூ. இந்த பத்திரி தான் நம்பர் ஒன்னு சார். அவன் ஏற்கனவே செத்து போட்டான் சார். ஏண்டா அப்படி பண்றான் அந்த ரவுத்ர? ஏண்டா அப்படி பண்றான்? Yeah, I'll give it to you. Please wait. Sir, DC. சொல்லியா? ஏன் பத்ரி அவசரப்பட்ட? பட்ஜெட் கூட்டத் தொடர் முடிஞ்சதும் மினிஸ்டர் வச்சு அந்த மூணு பேரையும் தூக்கலான்னு பார்த்தா நீ அவசரப்பட்டு அந்த மினிஸ்ட்ரியை தூக்கிட்டே. டிசி. அது இல்லை பத்ரி, நீ அவசரப்பட்டிருக்க கூடாதுன்னு சொல்றேன். மூஞ்சியை கிட்ட கொண்டு வாய. எதுக்கு? செல்ல மூஞ்சி கிட்ட கொண்டு வா. என்ன பத்ரி இது? நீ எவ்வளவு துப்புனாலும் நான் வாங்கிக்குவேன். ஏன்னா அவ்வளவு வாங்கியிருக்கேன் உங்ககிட்ட. கட் பண்றேன். யாரோ வர. டேய் யாரா நீங்க? யாரா நீங்க? சைலண்டா இருந்தா வேலை கம்மியா முடிஞ்சிடும். ஓவர் பிரஸ்ல போட்டுருவோம். யாரோ உங்களை அமிச்சது? போது நிறுத்துங்க, நிறுத்துங்க, நிறுத்திங்க, போது நிறுத்துங்க. தலையை சுத்தி பாந்தி வருது எனக்கு. ஏன் கர்ப்பமா இருக்கு? ஐயோ என்னால முடியலையே. இப்ப என்ன அந்த லஞ்ச லாவணி எல்எல் கோபால பத்திரியை வச்சு க்ளோஸ் பண்ணும். அவ்வளவுதானே? போன போன அவனே போன் பண்ணுவான். தோ பத்ரியை கூப்பிடுறாரே. உனக்கு எப்படியா தெரியும் அவனே கூப்பிடுவான்னு? இந்த கதைக்கு ஸ்கிரீன் பிளே டயலாக் டைரக்ஷன் நான் தான் பண்றேன். எனக்கு தெரியாதா? பேசுங்க. ஹலோ 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 ஹலோ. கேப் விட்டாதானே அவன் பேசுவான். இப்போ ஹலோ ஹலோ. யோ மினிஸ்டர் சொல்லு பத்ரி. என்ன டபுள் கேம் ஆடுறியா பத்ரி? டென்ஷன் ஆகாத. இப்ப நம்ம வேலை ரொம்ப சிம்பிள் ஆயிடுச்சு. இப்ப நீ என்ன ரிலீஸ் பண்ணா போதும். அடுத்த நிமிஷம் அந்த மூணு பேர் உன் கையில. அப்படி அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அந்த டிசிய க்ளோஸ் பண்ணணும். அட டிசிய க்ளோஸ் பண்ணணும்யா. என்னயா இரும்பு எடுத்து இரும்பு அடிக்க சொல்ற? அதான்யா எனக்கும் புரியல. என்ன இளவுக்கு அப்படி சொல்றான்னு? இல்ல இல்ல சொல்றாரு சொல்றாருன்னு. ஹலோ. இல்ல இல்ல மரியாதை பேசுறேன். ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நான் கொஞ்சம் பேசிக்கிறேன் பேசிக்கிறேன். டிசி எப்ப க்ளோஸ் பண்றான்னு கேட்டுக்கிறேன். அது டிசி கிட்ட கேளு. உனக்கு என்ன வாயில பிளாஸ்டர் இருக்கு? யோ என்னயா அது?
இவன் ஒண்ணா புடிச்சு வச்சிட்டு ஒண்ணா பத்ரி க்ளோஸ் பண்ணா என்ன இவன் ரிலீஸ் பண்றேங்கனா அட என்ன கன்றாவியா அது ஐயா இந்த கடத்தல பத்தி என்ன நினைக்கிறீங்க உள்ள பசங்கள்லாம் வேஸ்ட்பா ஏ ஈஸியா எங்க தேடியும் காணல ஆமா மச்சரி யூஸ்லெஸ் தூக்கங்கட அந்த டிசி விட்ட ஏய் 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 வெடிச்சதியா வீடு இல்லடா என் மனசுடா என் இதயம்டா போங்க சார் உங்க டயலாக் ரொம்ப பழ சார் ஏய் அரை இந்த ஐந்து நம்பர் உங்கயம் ஐயா அரமல் கிடுங்க வீர அப்பின நெக்ஸ்ட் ஓபன் ஜெ சார் அப்பா பொலிட்டிக்கல் பிரஷர்னால மினிஸ்டர் சேஃபா மீட்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம் சோ பத்ரி கேக்குற அந்த மூணு ஸ்மக்லர்ஸையும் நாம ரிலீஸ் பண்ணி ஆகணும் விஷயம் பிரஸ்க்கோ மீடியாக்கோ இமிடியேட்டா தெரியாம நீங்க பாத்துக்கணும் அந்த மினிஸ்டர் மட்டும் தண்டிக்காம விட்டீங்களே சார் மினிஸ்டருக்கு மூச்சு திணறும் போது என்ன செய்வாரு பஃப் யூஸ் பண்ணுவாரு சார் அந்த இன்ஹேலர்ல ஹைட்ரஜன் சயனைடு 12 ml mix பண்ணிருக்கேன் அதை அவர் இன்னொரு முறை சுவாசிக்கும் போது மரணம் சம்பவிக்கும் மறுநாள் மந்திரி சார் நீங்க வெளியில போய் உண்மையை சொன்னீங்கனா சொன்ன வேகத்திலே நீங்க உள்ள போக வேண்டியதா இருக்கும் ஏன்னா நீங்களும் பத்ரியும் பேசின டேப் ஆதாரங்களை நான் மீடியாவுக்கு கொடுத்துருவேன் அப்புறம் என்ன தெரியுங்களே ஹலோ எப்படி டிசி ஃபேமிலிக்கு அந்த பணத்தை அனுப்பிடுங்க ஓகே சார் இது வந்து என்ன எப்ப ரிலீஸ் பண்ண போற இவர் என்ன புதுப்பட ஆடியோ சிடியா என்ன சத்யன் தேட்டர்ல ஃபங்க்ஷன் வச்சு ரிலீஸ் பண்றதுக்கு ஓடி போங்க சார் இல்ல தெரியாம தான் கேக்குறேன் தெரிஞ்சா ஏன் கேட்க போறீங்க நான் உனக்கு எவ்வளவு கெடுதல் செஞ்சிருக்கேன் நீ என் குடும்பத்தை காப்பாத்தி சொந்த ஒரு கணிச்சிருக்க இப்ப என்னையும் ரிலீஸ் பண்றேங்கிற உன்னால எப்படி என்ன மன்னிக்க முடியுது புரியல ஓடி போங்க ரொம்ப தேங்க்ஸ் இது எனக்கு பிடிக்காது சாரி ஆனா அவருக்கு பிடிக்கும் தேங்க்ஸ் போங்க ரவுத்ரன் நியூஸ் பார்த்தல டிசியை க்ளோஸ் பண்ணிட்டேன் மினிஸ்டர் எப்போ ரிலீஸ் பண்ணுறேன் சாரி நேத்து நைட்டே நான் அவரை ரிலீஸ் பண்ணிட்டேன் அநேகமாக அவர் ஷிட் யா இந்நேரம் அவர் டாய்லெட்டில் கூட இருக்கலாம் அப்போ அந்த மூணு பேர் அவங்க மூணு பேரும் காலங்காத்திலே முடிச்சுட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம ரைட் யா வாட் ஹி சே மார்னிங் சார் கம் ஆன் ஹலோ பத்ரி மச்சான் என்ன மூஞ்சி மேல கான்ஸ்டிபேஷனா ஏய் பத்ரி on your fingers and sit in the corner hey, you bloody idiot enough of you throwing the ball around now let me knock his you stupid ass we know your thoughts in Tamil Nadu you're losing yourself to Rajan he is a real hero man hi Rajan you know bad girls need love too போட்டு ஊர் சோனல ஆட்ட
உணர்வு ஏற்பட வேணும். சோனல சேட்டைய போட்டு ஊர் சோனல ஆட்டைய போட்டு ஓம் சோனல ஓட்டைய போடாதே. சாவி போட்டு பூட்டை கலப்பு சவுண்டு போட்டு பாட்டை கலப்பு ஆட்டை போட்டு சூட்டை கலப்பாதே. Global warming for global warming, yeah. Pattale pattikum, tottale tottikum, tinnadan tittikum, jolla. கடைசியில ஒரே ஒரு புழுவா மிச்சப்படுமா? எத்தனையோ எதிரிகளை அழிச்சிட்டு இப்ப நீங்க நம்பர் ஒன் தாதாவா இருக்கீங்கல்ல, அந்த மாதிரி. உங்களுக்கு தெரியாத விஷயமே கிடையாதா? ஒன்னே ஒண்ணுதான், என் மரணம். அது உங்க கையால தான். What is this? நீங்க எனக்கு எல்லாமே நல்லது தானே பண்ணிருக்கீங்க, நான் ஏன் உங்களை க்ளோஸ் பண்றேன்? நீங்களும் இதுவரைக்கும் எனக்கு நல்லது தான் பண்ணிருக்கீங்க, ஆனா இப்ப நான் பண்ண போற ஒரே நல்லது. ஏன் சிரிக்கிற? நீ நிச்சயம் மாதிரிய க்ளோஸ் பண்ணிடுவ. ஏன் வர சுட்டீங்க? நீ ஏன் என்ன சொல்லல? உங்க கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன், உண்மையை சொல்லுங்க. அவன் ஒரு கிரிமினல். அப்ப நீங்க? நான் போலீஸ். இன்னுமா? ஆமாண்டா. ஹலோ ஹலோ ஏய், பத்தல பத்தலடா. நான் டென்ஷன் ஆகாத பத்தல. இல்லையே சார். அப்புறம் பார்க்காத மாதிரி பாவலா பண்றேன். நோ சார். நெக்ஸ்ட் நான் தான் பயந்து
டென்ஷன் ஆனது நினைச்சியா? வேணாம் பத்ரி, வேணாம் பத்ரி. கூட இருக்கிறவங்களையே குளோஸ் பண்றானே ஓடிய அந்த ரவுத்தர்னா ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறானே. என்ன சொல்றான் கேளு. சொல்லு. அவர்களின் பூத உடல் இன்று மாலை பூத உடல் சரியா தான் போட்டிருக்கானுங்க. யோ உள்ள வந்து உட்கார்ந்தாலையா? இந்தா எங்கே அவன் கூட வந்த ஆளு? யூரின் பாஸ் பண்ணிட்டு வர்றான்னு போனா ஃபெயில் ஆயிட்டான் போல இருக்கு. இன்னும் ஜோக்கு வேற என்ன ஓணும்? சரி, எனக்கு ஒரு லாஜும் அவனுக்கு ஒரு சுமாலும் அவனுக்கு சுமாலே போவோம். வாக்குச்சா பாடுங்க. பெருசு இன்னைக்கு ஒரு ரவுஸ் கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு. ஏன் என்னப்பா சொல்ற? வேஷ்டி கட்டினா ஜட்டி போடணும் இல்ல கொஞ்சோண்டு கோமணமாவது கட்டணும். செத்த கிளிக்கு கூண்ட இருக்கு. நான் கட் பண்ணி கூப்பிடுறேன். கொடுக்கறேன் பெருசு பில்ல. நான் தான் சேர்றானுங்க பாரு. நான் தான் பில்ல கொடுப்பேன். பில் கிளின்டனோட சரக்கடிச்சா கூட பில்ல நான் தான் கொடுப்பேன். அப்படி நீ பில்ல குடிச்சா உன் பல்ல நான் தான் உடைப்பேன். அப்படி நீ குடுத்தினா உன் பல்ல நான் உடைப்பேன். எனக்கு தான் பல்லே இல்லையா ஐயா? பல்லு இல்லாதத்துக்கு நீ என்னத்துக்கு பில்ல குடுக்குற? மயிரே இல்லாத மண்டக்கார நீ எதுக்கு பில்ல குடுக்குற? வேணாம், எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. அதான் பொண்டாட்டி இங்க ஓடறோட ஓடுறதுலயே தெரியும். எங்கெல்லாம் சாப்பிட்டுருக்கணும் அங்கெல்லாம் நான் தான் பிள்ளை குடுத்திருக்கேன். வேஸ்டி போட்டு சத்தியம் பண்ணவா? வேணாம், அந்த கன்றாவிக்கு நீயே பில்ல கொடு. நமக்கு பணம் மிச்சம். நான் சொன்ன மாதிரி பில்ல நான் குடிச்சிட்டேன். இப்ப துட்ட நீ கொடு. யாரு யாரு வேணாங்க? ஏம்பா டிப்ஸுக்கு சில்லரா இருக்கா? ஏண்டா எப்போ பில்ல மட்டும் நான் தான். கேளுங்க. ஹலோ, இது உங்க செல்லா? இந்த மொபைல் யாருதுன்னு கேளுங்க. என்ன பண்றதா? அடுத்த முகூர்த்தத்திலே அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைங்க. ஓகே சார். இடியட்ஸ். பண்ணிட்டு வாங்கடா அவளை. இது வேற மாதிரி இருக்கு. அத பாரு. இதுவும் இல்ல. ஃபாலோ மீ. யூ ஃபாலோ மீ. எக்ஸ்கியூஸ் மீ. உங்க செல் ஒரே ஒரு கால். தேங்க்ஸ். ஐயோ. எங்க போய் சொல்றது? ஹாய். இங்க எங்க? ஐயோ, இருக்க மாட்டேங்கறாங்களே. ஹலோ, டோன்ட் வரி, நாங்களும் உங்களை தான் தேடிட்டு இருக்கோம். இங்க நாங்க இப்போ கார் பார்க்கிங்ல இருக்கோம். கீழே வந்துடுறீங்களா? இதோ இப்போ வந்துடுறேன் சார். தேங்க்யூ. ஓகே, தேங்க்ஸ். தேங்க்யூ சோ மச். இல்ல சொல்றோம். செல்போன் தானே? ஆமா சார். இதோ பாருங்க. தேங்க்யூ ரொம்ப தேங்க்ஸ். இங்க வந்து வந்து பார்க்க கூட வண்டிய. Hi, I'm Vinita Vanindran, Thailand Chinkova's personal secretary. I spoke to you on the phone, no? நாங்க பத்ரிட்ட கொடுத்த அசைன்மென்ட் நீங்க முடிச்சு கொடுத்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த ஸ்லைட் சோப்பு விளம்பரம் எல்லாம் போதும். மெயின் பிக்சர் பார்க்கலாமா? By all means. This is for your conviction. அந்த மூணு பேரை நான் பார்க்கலாமா? For my confirmation. Hi. Hi. Chinko, the confirmation is done.
யா 300 பில்லியன் சௌகர் பேட்டைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. நீங்க இந்த மூணு பேரையும் அங்க சேர்த்துட்டு உங்க பணத்தை நீங்க வாங்கிக்கலாம். உங்க செல்போன் ரிங் ஆகுது பாருங்க. பத்ரி காலிங். ஹலோ. ஆ சுனி சுனி சுனிதா சார். ஆ வினிதா சார். ஆ வினிதா. அந்த மூணு பேரும் என் கைக்கு வந்துட்டாங்க. இதோ இங்க தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. வாட்? ஷாக் ஆகிறதுக்கு பதிலா ஒரு சாக்கு முட்டையில 300 கோடியை கொண்டு வந்து கொடுத்துட்டு இந்த மூணு பேரையும் கூட்டிட்டு போக சொல்லுங்க. ஓகே ஓகே ஐ வில் டு தட். இன்டர்நேஷனல் ஃப்ராடா இருக்கா? ம் அதான் பத்ரி. அதே பத்ரி. ஹலோ. என்ன பங்காளி எப்படி இருக்கீங்க? ஏதோ உங்க புண்ணியத்துல இந்த நாலு பேரோட சந்தோஷமா இருக்கேன் பங்காளி. நாலு பேரா இல்ல மூணு பேரா பங்காளி? நாலாவதா தாய்லாந்துல இருந்து வினிதா வினிதா வனீந்திரன். ஆ வினிதா வனீந்திரன் ஒருத்தர் வந்திருக்காங்க. அங்கயா? என்கிட்ட இருக்கிற மூணு பேர் உங்ககிட்ட இருக்கறதா நீ சொன்ன பொய் அவங்க நம்பாம. எவ்வளவு யுஎஸ் டாலரை மாத்தணும்னா ஒரு 300 கோடி ரூபாய் பணம் கிடைக்கும்னு சொல்லிட்டு நடுவுல ஒபாமா வச்சு நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். வாட்? நீங்க வாசிக்கிறது சாதாரண நியூஸ். இப்ப நாங்க போட போறது ஸ்க்ரோலிங்ல ஃப்ளாஷ் நியூஸ். ஏய். ம். ஹலோ. மெர்சி. ம். எஸ் ஐ அம் வெரி மச் ஹியர். ம். என்ன வில்ல இவ? அட்ரஸ் கொடுத்தா நானே வந்திருக்க மாட்டேன் இந்த இடத்துக்கு. இது நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண சீன் தானே? என்ன யாராவது கிட்னாப் பண்ணி வெச்சிட்டு உன்னை மிரட்டுனாங்கனா சுட்டுடு சிங்காரோன்னு நீ சொல்ல போறது இந்த முட்டாள்களுக்கு தெரியாதே. அது அப்படி ஆட்டங்கு. உன்கிட்ட இருந்த இந்த துப்பாக்கிய சுட்டது இப்போ எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு தெரியுமா? ஆசைப்பட்டவங்க கூட வாழ்ந்து அவனோட குழந்தைய சுமக்குறது ஒரு நார்மல் பொண்ணோட வேலை. ஆனா நான் ஒரு ஸ்பெஷல் பொண்ணு இல்லையா? உன்கிட்ட என்ன ஸ்பெஷலா இருக்கோ அதை என் மனசுக்குள்ள கன்சீவ் பண்ணிட்டு. I love you too. Merci. Merci. அதான் மானம் மூணு பார்ட்டா வந்திருக்கு பாரு. ஹலோ
பாக்குற பார்வையே கொஞ்சம் டேஞ்சரா இருக்க. மெர்சிய மேல கொட்டிட்டு வாங்கடா. She is not picking up the phone. எங்க பாஸ் லைன்ல இருக்கார். என்னமா? He wants to talk to you. இப்ப எல்லாரும் நம்ம லைனுக்கு வந்துதானே ஆகணும். அந்த அப்பவே சொன்னல. சிங்கு. யா யா they are all with me. So when are you going to transfer the money? Huh? I can't hear you. I'll call you back. Now you understand who is number one? Huh? Hey, get your finger and sit in one corner. Hey Fernandez. சவுக்கார் பேட்ல இருந்து நம்ம பண்ண ட்ரான்ஸ்பர் ஆகுதான்னு செக் பண்ணு. இன்னைக்கு கதை க்ளோஸ் தான். Hey, hey, everyone, drop your gun. What are you looking at? Just do what I'm saying. உங்களுக்கு வேற தனியா சப்டைட்டில் போடணுமா? பீசுகளை கண்ட வெளிய. சார், பொட்டுன்னு சுட்டுருங்க. Come on. ஏய், போடுறா. சரி, எனக்கு என்ன? ஏடா ஷாக் கொடுத்த என்ன சாக அடிக்கிறீங்க? You are an eccentric, but his plans of action are excellent. You better lick his shoes and learn the techniques to be number one. மெர்சி வேணாமா? வேணாம் 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 Drop your guns. No, 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 no. Throw your guns. Throw it. Hey, Raudran, inga paara. Badriyoda power paathiya? Ha? Ganna kila poda. Podu ganna. Risk edukada. Ivana sutta enna nadakkum theriyuma? No. Ganna kila podu illana ivana suttuduva. Podu. No, Raudran. No. Kila podu thoda. No. Podu. இவங்க மூணு பேரும் 300 கோடி இல்லடா. என் மானம் மரியாதை போச்சு. ஒண்ணும் இல்ல, இனி ஒண்ணும் இல்ல. நம்பர் ஒன்னா இருந்து என்ன நாசமாக்கிட்டியடா. என்னைய சுட்டுடு, என்னைய சுட்டுடு. சாகணும்னு ஆசை வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி ஒண்ணு நான் கொள்ளணும். Hey!
ஏண்டா ஏ உனக்கு ஏன் இந்த கொலவெறி என்னடா உன் ஃப்ளாஷ்பேக் நீயே யோசிச்சு பாரு எப்படி எப்படி இது வரைக்கும் நூத்துக்கணக்கான மர்டர் பண்ணியிருக்கேன் ஆயிரக்கணக்கான கிரைம் பண்ணியிருக்கேன் இதுல இந்த இந்த ரவுத்ரன் யாருன்னு தெரியலையே இந்த ரவுத்ரன் யாருன்னா கிரிமினல்களுக்கு இந்த ரவுத்ரன் பத்ரி ரவுத்ரன் பத்ரி பத்தி உனக்கு தெரியாது Send the helicopter. Quick! This is Badri here. Helicopter! மண்டையில் ஏறிச்சுன்னா நீ பாதி பணமாயிடுவேன் மீதிய நான் நான் யாரு நாக்கிடுவேன் Hey! பாத்தீங்களா? பாத்தீங்களாடா? நான் யாருன்னு இப்ப தெரியுதா? Come down! Come! Come! Come down! Lada, please!
மிஸ்டர் ரவுத்ரன் மாதிரி ஒரு நல்ல போலீஸ் ஆபீசர் நம்ம டிபார்ட்மென்ட் இழக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அவரை மறுபடியும் வேலைக்கு சேர்த்துக்கிறது பத்தி வாட் டோன்ட் யூ கன்சிடர் இட்?